வணக்கம். நாம் டிஎன்பிசி இந்து அறநிலைத்துறையின் சார்பில் சைவம் வைணவம் என்ற தலைப்பில் வைணவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் பதிவில் வைணவ பற்றியும் இறைவனது அவதாரங்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவில், இந்த மூன்றாவது பதிவில், வைணவ சமய நூல்கள் பற்றியும் நாம் காணலாம். உபநிடதங்களில் வைணவ உபநிடதங்களின் எண்ணிக்கை 13. உபநிடதம் என்பது ஒரு செயல்முறைகள். இதில் வைணவ உபநிடதங்களின் எண்ணிக்கை பார்த்தோமானால் 13. வைணவ சமயத்தின் முக்கிய நூல்கள் வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, உத்தவகீதை, பஞ்சரந்த ஆகாமம், இராமாயணம், மகாபாரதம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், நாரதிய புராணம், பத்ம புராணம், வராக புராணம், இவையெல்லாம் வைணவ சமய நூல்கள். வைணவ சமயத்தின் முக்கிய நூல்கள் வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, உத்தவகீதை, பஞ்சரந்த ஆகமம், இராமாயணம், மகாபாரதம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், நாரதிய புராணம், பத்ம புராணம், வராக புராணம். அடுத்து வைணவ சமயத்தின் பிரிவுகள். வைணவ சமயத்தின் பிரிவுகள் ஸ்ரீ வைணவம், பிரம்ம வைணவம், ருத்ர வைணவம், குமார வைணவம். இன்று 4 பிரிவுகள் இருக்கிறது. ஸ்ரீ வைணவம், பிரம்ம வைணவம், ருத்ர வைணவம், குமார வைணவம். இந்த ஸ்ரீ வைணவத்தின் பிரிவுகள் வடகலை, தென்கலை, ராமநந்தி, சுவாமிநாராயணன் என 4 பிரிக்கிறார்கள். அதேபோல பிரம்ம வைணவத்தில் தத்வவாதம், கௌடிய வைணவம் என 2 பிரிவுகள் உள்ளன. மொத்தம் பெரும்பான்மையாக 4 பிரிவுகளாக பிரித்து, அதில் ஸ்ரீ வைணவத்திலே வடகலை, தென்கலை, ராமநந்தி, சுவாமிநாராயணன் என்று 4 பிரம்ம வைணவத்தில் தத்வவாதம், கௌடிய வைணவம் என 2 பிரிவுகளாகவும் பிரிக்கிறார்கள். வைணவ ஆச்சாரிய பரம்பரை. இந்த வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்த நெறியை பரப்பியவர்கள் தென்கலையார் எனப்படுகிறார்கள். வடகலையார் வேத வழியினை பரப்பியவர்கள். திருமண் காப்பிட்டுக் கொள்ளும் வழியில் 2 பிரிவினரும் வேறுபடுகின்றனர். திருமண் காப்பிட்டுக் கொள்ளும் வழியில் அந்த நெற்றியிலே நாமம் போடுகிற முறையை வைத்துதான் நாம் அவர்கள் வடகலை, தென்கலை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். குரு பரம்பரையினர் ஜீயர் என்று அழைக்கப்படுகிறனர். வேதாந்த தேசிகர் தம் முன்னோர் பரம்பரை வழியில் வடகலை வைணவ பிரிவையும், பிள்ளை லோகாச்சாரியார் தம் முன்னோர் வழியில் தென்கலை வைணவ பிரிவையும் தோற்றுவித்தனர். வேதாந்த தேசிகர் முன்னோர் பரம்பரை வழியில் வடகலை வைணவ பிரிவை தோற்றுவிக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியார் தம் முன்னோர் வழியில் தென்கலை வைணவ பிரிவை தோற்றுவித்தார். வைணவத்தின் தத்துவங்கள். இந்த வைணவத்தின் தத்துவங்கள் 3. முதலாவதாக சித்து, 2வதாக அசித்து, 3வதாக ஈஸ்வரன். இந்த சித்து என்பது உயிர்களின் தொகுதியை குறிப்பதாகும். அசித்து என்பது அறிவில்லாத பொருட்கள். ஈஸ்வரன் என்பது முத்தொழில்களை ஆற்றுபவன். 3 தொழில்கள் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களை செய்பவன் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகம் என்பது அடைபவன், அடைய அடைபவன் உயிர், அடையப்படுத்துவது திருமால், பயன் முடிவில்லா இன்பம், உபாயம் பக்தி, இடையூறு சாத்திர விரோதமான செயல்கள். இந்த 5 அர்த்த பஞ்சகம் என்று குறிப்பிடுவர். அர்த்த பஞ்சகம் என்பது வேறொன்றுமில்லை, ஒரு உயிரானது முடிவில்லா இன்பத்தை பெறுவதற்காக பக்தி வழியில் சாத்திர விரோதமான செயல்களை புரியாமல் திருமாலை அடைவது அர்த்த பஞ்சகம். இதில் அடைபவன்
உயிர், அடையப்படுத்துவது திருமால். இதனுடைய பயன் என்று என்ன என்று பார்த்துமே ஆனால் முடிவில்லாத இன்பம். இறைவன் திருமாலை சரணடைவதன் மூலம் முடிவில்லாத இன்பம் பெறலாம். உபாயம் யாது உபாயம் எனில், பக்தியின் மூலமே. பக்திக்கு இடையூறாக இருப்பது சாஸ்திர விரோதமான செயல்கள். சாஸ்திர நெறிகளில் நாம் நெறி பிறழாது பக்தி வழியை மட்டும் மேற்கொண்டோமானால் நிச்சயம் திருமாலை அடைவது உறுதி என்று இதன் மூலம் தெரிய வருகிறது. இனி வைணவ தத்துவங்கள் பார்ப்போம். வைணவ தத்துவங்கள் பரத்துவம். பரத்துவம் என்றால் வைகுண்டத்தில் உள்ள பரபிரம்மம். வியூகம் என்பது உலகின் படைப்பு, அழிப்பு, அழிப்பு முதலியன. உலகத்தில் படைச்சிருக்கக்கூடிய விதம், உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள், அது அழிப்பு. அதை அழிக்கும் முறை அது அழிப்பு. இதுதான் வியூகம். விபவம் அவதார புருஷனாக தோன்றும் இறை கூறு. நம் முன்னால் பார்த்தோமே 10 அவதாரங்கள், அதனுடைய கூறு இறை கூறு தான் விபவம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்தர் யாமித்துவம், உயிர்களின் உள்ளே இருந்து செயல்படும் இறைக்குறு. ஒவ்வொரு உயிர்களுக்கும் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய இறைபெருவன், இறைவன், எம்பெருமான், பகவான் ஸ்ரீ விஷ்ணு, அதுதான் அந்தர் யாமித்துவம் என்றும். அர்ச்ச அவதாரம், அன்பர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்பட வழிபடும் இறைக்குறு. பக்தர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபடக்கூடிய வழிபாடு முறை, அது உருவ வழிபாடு, உருவமற்ற பேர்பட்ட வழிபாடு முறையாக இருந்தாலும் அதனை நாம் அர்ச்ச அவதாரம் என்று இந்த தத்துவத்தின் அடியில் நாம் காண்கிறோம். அப்போது தத்துவம் என்று பார்த்தோமானால் பரதத்துவம், யூகம், விபவம், அந்தர்மியாத்துவம், அர்ச்ச அவதாரம். அர்ச்ச அவதாரம் என்பது தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வழிபடும் முறை. அந்தர் யாமித்துவம் என்பது உயிர்களின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய இறை கூறு. விபவம் என்பது அவதார புருஷனாக உலக மக்களின் நன்மை காக்கும் பொருட்டு அவதரிப்பது விபவம் என்று. வியூகம் என்பது உலகின் படைப்பு, அழிப்பு, அழிப்பு. பரத்துவம் என்பது வைகுண்டத்தில் உள்ள பரபிரமத்தை குறிப்பிடுவதாகும். இறைவனை அடையும் வழிகள் இரண்டு வழிமுறைகள் தான். ஒன்று பக்தி, மற்றொன்று பிரபக்தி. பிரபக்தி என்பது சரணாகதி அடைதல். இறைவனிடம் ஒன்றுமே இல்லை என்று நீயே கதி என்று சரணாகதி அடைவது. மற்றொன்று பக்தி, கர்மயோக வழி நின்று ஞான யோகம் பெற்று அதன் வழி பக்தி யோகம் பெற்று இறைவனை அடைதல். கர்மயோக வழியில் நின்று இதை செய்தது தர்மம், இதை செய்தால் அதர்மம் என்று யோக வழிமுறைகள் உள்ளது. அந்த கர்மயோக வழியில் நின்று ஞான யோகம் பெற்று செய்யக்கூடியவற்றை செய்வதும் செய்யக்கூடாதவற்றை தவிர்த்தலும், அதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை கடந்தோமானால் நமக்கு ஞான யோகம். அந்த ஞான யோகத்தின் வழியே பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் பெற்று இறைவனை அடைதல், இது பக்தி முறை. பிரபக்தி என்பது சரணாகதி அடைதல். அடுத்து 5 உபாயங்கள். தாபம், பண்டரம், நாமம், மந்திரம், அர்ச்சனம். 5 உபாயங்கள், வழிமுறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தாபம். தாபம் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர் மூலம் சங்கு சக்கர முத்திரைகளை கைகளில் பொறித்து கொள்ளுதல், இதுவே தாபம் என்று அழைக்கப்படுகிறது. பண்டரம், நெற்றியிலும் பிற அங்கங்களிலும் நாமம் இட்டு கொள்ளுதல். நாமம், ஆச்சாரியிடமிருந்து ஒரு தசாநாமத்தை பெற்றுக்கொள்ளுதல். தசாநாமம் என்பது ஒரு பெயர், நமது இயற்கையான பெயருக்கு கூடுதலாக ஒரு பெயர், அதுவே நாமம். ஸ்ரீமத் பகவத் பாராயணன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஸ்ரீமத் அப்படிங்கிறது பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இதெல்லாம் ஒரு நாமம், இருக்கக்கூடிய பெயருக்கு கூடுதலாக உள்ள பெயர். ஸ்ரீ ராமன், ஸ்ரீ துர்கா. ஒருவருடைய பெயர் துர்கா என்றால் அவருக்கு முன்னாடி ஸ்ரீ என்ற நாமம் சேர்த்தால் அதுதான் நாமம்.
ஆச்சாரியிடமிருந்து ஒரு தசாநாமத்தை பெற்றுக்கொள்வதாகும். அடுத்து மந்திரம், ஆச்சாரியிடமிருந்து மூன்று மந்திரங்களை உபதேசமாக பெறுதல். அக்காலகட்டத்திலே குருகுல கல்வி முறையே வழிமுறையில் இருந்தது. அதனால் ஆச்சாரியிடம் ஒரு மாணவருக்கு மூன்று மந்திரங்களை கொடுத்தால் அது மந்திரம். மந்திரம் என்பது அடையக்கூடிய வழிமுறைகளை வகுப்பதாகும். அர்ஜனம், ஆச்சாரியிடமிருந்து விஷ்ணு சின்னமாக விளங்கும் பொருட்களை பெற்றுக்கொண்டு வழிபடல். அர்ச்சனம், விஷ்ணுவின் சின்னமாக விளங்குவது சங்கு சக்கரம். இதை ஆச்சாரியிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதையே வழிபடுதல் அர்ச்சனம் என்று அழைக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஐந்து உபாயங்கள். நாம் ஒருமுறை இதனை திருப்புதல் செய்யலாம். வைணவம் என்பது விஷ்ணுவை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய சமயமாகும். எப்போதெல்லாம் உலகில் தீமைகள் பெறுகிறதோ அப்போது விஷ்ணு அவதாரம் எடுத்து அவற்றை அழிக்கக்கூடியவர் விஷ்ணு என்பது வைணவத்தின் நம்பிக்கை. அதிலே மச்சவதாரம், கூர்மவதாரம், வரகாவதாரம், நரசிம்மவதாரம், வாமனவதாரம், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்று 10 அவதாரங்கள் அருளி செய்துள்ளார். நன்றி, வணக்கம்.